வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆன் தி சேனல் சாண்டா மரியா ஹாஸ்டல். ஆக்சுவலி இந்த வீடியோ பற்றி, இந்த ஹாஸ்டலை பற்றி அவங்க பார்க்க போகிறோம். சின்ன வீடியோ தான் இருக்கும் இது. இன்னைக்கு நான் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டலோடைய எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் மக்களே. இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஹாஸ்டல் நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான லேக் வியூவில், அது கேரளாவில் இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ், முக்கியமாக மற்ற ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகங்க. பட் இங்கே ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா காசு கம்மிங்க. எவ்வளோ கிடச்ச வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இது எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், வார்த்தையில் சொல்ல முடியல. ஆனால் அளவு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலை பற்றி சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், இது உள்ள நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபாரினர்ஸ்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் இல்லாத பெங்களூரு அப்புறம் கேரளா பாய்ஸ் கேர்ள்ஸ்னு இருக்கிறாங்க. இது ஹாஸ்டலில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பலா மரம், நாலு தென்னை மரம், நிறைய தென்னை மரம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நயல் தரக்கூடிய அந்த நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஹாஸ்டல் வழி வழியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு லேக்கு ஓரமாகவே வரும் அந்த வழியே, அதுவும் போது செம்ம சூப்பராக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி ஒரு ஓடு போட்டு விட்டுருந்தாங்க, அது செம்ம சூப்பராக பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் தென்னை மரம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இது கட்டியிருக்காங்க, ஊஞ்சல் ஆடுற மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. அதை பற்றி இங்கே மூணு ரூமில் பார்த்தீங்கன்னா பெட்டு வச்சு ஹாஸ்டல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் வச்சுருக்காங்க, அது ஃபேமிலி தாங்கிற மாரி. இங்கே ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குங்க. அதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இங்கே ஏன் என்ட்ரன்ஸ் காட்டுறேன்னா, இப்போ பாருங்க, அங்கே ஒன்று ஓரும் பாருங்களேன். நைட்டு ஃபுல்லாக வந்து சரு புரு வந்துனே இருந்துச்சுங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா, வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. அட ஒன்றும் வரல, வாங்க வாங்க. தெரியுதுங்களா ட்ரெயினுங்க? ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் ட்ராக் ஓட்டுற பாருங்க, இந்த ஹாஸ்டலில் இருக்கு. நைட்டு ஃபுல்லாக எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு டைம் கிளாஸு. எனக்கு ரெண்டு ட்ராக்ன்றதுனால இப்படியும் குறுக்கு மறுக்கும் போயிட்டு வருதுங்க. நைட்டு நல்லா தூங்கும் எனக்கு தெரியல. பட் என்னென்னா பகல் டைமில் பார்க்கும்போது சர்வீஸ் எல்லாம் போட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெயினு. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க. ஆக்சுவலாக ரெண்டு தென்னை மரம் நல்லா கட்டியிருக்காங்களா, இது பேர் தெரியல, ஆனால் ஊஞ்சல் பக்கத்துக்கு அழகாக இருந்துச்சு. நல்லா செம்ம சுகர பார்த்துக்கிட்டு வியூஸ் பார்க்கலாம். இதுதாங்க ட்ராவல் அண்டு லியர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஏசி தான் பெட்டு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு பெட்டு இருக்குங்க நான் ஏசி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணணும், உள்ளே பாத்ரூம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுவாங்க, ஒரு நாள் தங்கிறதுக்கு ஒரு பெட்டுக்கு ஐநூறுரூவா. ஆக்சுவலி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இல்லை, ஒவ்வொரு சவருக்கும் வித்தியாசமாக கலர் அடிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம ஹாஸ்டலில் இது போவோம். வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஃப்ரீங்க, காலையில் இன்க்ளூடு. ஐநூறுரூவாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். நீங்கள் அதுமாரி ஏசி புக்கிங் பண்ணால் எட்நூறுரூவா வரும் ஒரு ஆளுக்கு, அதுக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன போடுவோன்னா அந்த கேலோட தோசை கிரேவி, ரெண்டு தோசை, அப்புறம் வந்து ஏதாவது சட்னி கொடுப்பாங்க, பெருசாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதுதாங்க ஏசி உள்ள இது. ரெண்டு இருக்கு, ஒரு ரூமில் ஆறு பெட்டு, இன்னொரு ரூமில் ஆறு பெட்டு. இது இங்கே இருக்க பெட்டு. ஆக்சுவலாக கீழே இப்போ காட்டுறல. என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர், அதாவது அவர் வந்து யூகே நினைக்கிறேன், அவர் ஒரு தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான்லேருந்து ஒரு பொண்ணு தங்கியிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணு தங்கிச்சு. அடுத்து நாலு மொத்தம் நாலு பேர் தான். பக்கத்து ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஐடி பீப்புள்ஸ், அவங்க ஒரு ஆறு பேர் தங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சேருடைய கலர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமுங்க. உங்களுக்கு அட்டாச்சுன்றது பாத்ரூம்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே நான் ஏசின்றதுனால நீங்கள் வெளியே தான் போயிட்டு பாத்ரூம் போகணும். ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஏசியோடய இதே பெட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில் வரலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரலாம். ட்ரெயின்லேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு பெஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தீவில் வராது, ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம். இந்த ஹாஸ்டலுக்கு கிட்ட தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த பஸ் பார்த்திங்கன்னா கொல்லம் பஸ் ஸ்டாண்ட் வந்து லோக்கல் பஸ்ஸில் சொன்னிங்கன்னா
அந்த ஊரில் இறக்கி விடுவாங்க. அதுவே நீங்கள் கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் மூணு டூட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் சொன்னீங்கன்னா அங்கே இறக்கி விட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ நடக்கிறமே இருக்கும். நான் ட்ரெயின் மூலயமா அந்த ஹாஸ்டலுக்கு வந்தேன். ட்ரெயினுக்கு ஒரு ரெண்டு கிலோ நடந்து வந்தேங்க. பெஸ்ட்டு ஐடியா பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வாங்க மக்களே. ஓகே மக்களே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அந்த ஹாஸ்டலில் வந்தேன் மக்களே. ஸோ வரும்போதே ஒரு ஆளை பிடிச்சி எனக்கு சுற்றி காட்ட சொல்லி ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சிட்டேன். அதோ தெரியல பார்த்தீங்களா, அவர் தாங்க நம்ம இது எனக்கு இந்த தீவு வந்து இப்போ அந்த போட்டில் நம்மளை சுற்றி காட்ட போகிறாரு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அது வர பாருங்க மக்களே, ஒத்த ஆள் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இல்லை பார்க்கறதுக்கு. போயிட்டா ஒரு 4 மணிக்கு 4 to 5 1 hour 1.5 மணி சுற்றி காட்டுற நினைக்கிறாரு.